வணக்கம். இன்றைக்கி வந்து ஹீலியோ ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் இந்த காணொலியில் வந்து ஒரு முக்கியமான இதை பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருமா? இப்போ நீங்கள் எங்கே போனாலும், எந்த கார்டியாலஜி சென்டர் போனாலும், எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாரும் கேட்குறது இதுதான், டாக்டர் என் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்யணும், கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் டெஃபினட்டாக வரும். இது உண்மையா இல்லைனா இதில் ஏதாவது தவறு இருக்கா? இப்போ முதல்ல வந்து இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும்ன்றதை எப்படி வந்து நிரூபித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியே வந்து மூணு இம்பார்ட்டன்ட் ஆப்சர்வேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணும்போது இந்த மூன்றை மட்டும் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தாங்க. நம்பர் ஒன்று, இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்புக்குள்ளே இருக்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து கொலஸ்ட்ரால் தான், நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு வந்து நிறைய ட்ரையல்ஸ், அதாவது ஃப்ரெமிங்ஹாம் ஹார்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சி. அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்கள வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி பார்த்ததில் வந்து யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, டெத்து வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. மூன்றாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொலஸ்ட்ராலை குறைத்தால் ஹார்ட் அட்டாக்கை குறைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அதுக்கு தான் இந்த கொலஸ்ட்ரால் ட்ரக் ஸ்டாட்டின் சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டின் ட்ரக்கை போட்ட உடனே அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறைந்தது. அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறைந்த பிறகு ஹார்ட் அட்டாக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, டெத்து, ஸ்ட்ரோக் எல்லாமே குறைந்து விட்டது. அப்போ என்னென்னா, இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய் அடைப்பில் கொலஸ்ட்ரால், அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வருவது, கொலஸ்ட்ராலை குறைத்தால் அந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வந்து குறைவது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஒரு பாய்சனஸ், இது அது இருக்கும்பொழுது ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது வந்து எல்லாரும் நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால தான் அமெரிக்கன் ஹார்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் கைட்லைன்னு சொல்லும் போதே வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய ஸ்டடீஸ் வருவதற்கு வர வர வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சேஞ்சை வந்து ரீசெண்டாக வந்ததுனால இன்னும் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது எல்லாரும் நம்பிக்கையாக இருக்காங்க. பட் அது தவறுன்றதுக்கான எவிடன்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை ஸ்டாட்டின்றது வந்து டெஃபினட்டாக வந்து கொலஸ்ட்ரால் லெவலை வந்து குறைச்சி ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணாங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து, ஸ்டாட்டின் மட்டும் எதுக்கு, நிறைய புது ட்ரக்ஸை உருவாக்கி கொடுப்போம், அந்த ட்ரக் மூலியம் கொலஸ்ட்ராலை நம்ம குறைப்போம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரக்ஸ், ஏதாவது நியாசின், ஃபைப்ரேட்டு அப்படின்னு நிறைய ட்ரக்ஸை கொண்டு வந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த ட்ரக்ஸை கொடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் குறைந்தது, ஆனால் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, டெத்தை வந்து இது குறைக்கவே இல்லை. இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் அட்டாக்கு காரணம்னா, கொலஸ்ட்ராலை குறைத்த பிறகு டெஃபினட்டாக ஹார்ட் அட்டாக் குறைந்திருக்கணும், ஏன் குறையவில்லை அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது அடுத்ததாக பண்ணது பார்க்கும்பொழுது, அப்போ அந்த ஸ்டாட்டின் கொலஸ்ட்ரால் ட்ரக்கில் குறைத்தால் மட்டும் ஹார்ட் அட்டாக் குறையுது, மற்ற ட்ரக்கில் கொலஸ்ட்ராலை குறைத்தால் ஹார்ட் அட்டாக் குறையலன்னு பார்க்கும்பொழுது பிரச்சனை வந்து கொலஸ்ட்ரால் இல்லை, எப்படி இந்த ஸ்டாட்டின் ட்ரக் வந்து ஹார்ட் அட்டாக்கை குறைக்குதுன்றதை பார்த்து ஆராய்ச்சி செய்தார்கள். அப்போ வந்து இந்த ஸ்டாட்டின் ட்ரக் வந்து கொலஸ்ட்ராலை குறைப்பது அதோட ஒரு வேலை தான், இன்னொரு வேலை என்ன செய்யுதுன்னா, ஸ்பிளேக் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவோம். அதாவது உங்கள் இரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பு வந்து உடைவதால் தான் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பு வந்து உடையாமலே இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் எதுவும் வருவதில்லை. அப்போ இந்த கொலஸ்ட்ரால் ட்ரக், அதாவது இந்த ஸ்டாட்டின் ட்ரக் என்ன பண்ணதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த இரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து உடையாமல் பார்த்துக்கொள்கிறது. இதை தான் பிளேக் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டாட்டினோட மிக முக்கியமான ஒரு பங்கு. கொலஸ்ட்ரால் குறைப்பதை விட இதனால தான் வந்து உங்களோட ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை வந்து ஸ்டாட்டின் டேப்லெட் குறைக்கிறது. அதனால தான் எல்லா பேஷண்ட்டும் வந்து இந்த ஸ்டாட்டினை உட்கொள்ளும் பொழுது அவங்களோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைகிறது. அதே நேரத்தில் அதோட இன்னொரு எஃபெக்ட் தான் கொலஸ்ட்ராலும் குறைகிறது. அதனால் கொலஸ்ட்ராலை குறைத்தால் மட்டுமே ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு தவறான கணிப்பாகும். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அப்போது நிறைய இடத்துல வந்தது, இப்போ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருவதில்லை, அவங்க ஸ்டாட்டின் மாத்திரையும் உட்கொள்வதில்லை. இன்னொரு இடத்துல போனீங்கன்னா, ரொம்ப குறைவான கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதற்கு காரணம் என்ன? அப்போ வந்து கொலஸ்ட்ராலை தவிர
இன்னொரு ஃபேக்டரும் வந்து மிக முக்கியமாக பங்காற்றுகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோன்னா எண்டோத்தில டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதாவது உங்கள் ரத்த குழாயில் உள்ள இருக்க ரத்த குழாயில் உள்ள ரத்த அந்த சிறு சிறு செல்கள், உங்கள் லைனிங் த இன்னர் செல்னு சொல்லுவோம், உங்கள் ரத்த குழாய் உள்ளே இருக்க செல்கள் வந்து இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகள் வந்து உங்கள் ரத்த குழாய் உள்ளே போகாமல் தடுக்க முடியும். அது ஸ்டெப் அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்தால், அது டேமேஜ் ஆனால் மட்டுமே தான் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் குறைவாக இருக்கலாம் இல்லைனா அதிகமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த டேமேஜ் ஆகின பிறகு உங்களுக்கு லோ கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட அந்த கொலஸ்ட்ரால் வந்து உங்கள் ரத்த குழாய் உள்ளே போய் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி ரத்த ஓட்டத்தை தடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பது மட்டுமே பிரச்சனை இல்லை, அந்த இரத்த குழாயில் இருக்க செல் வந்து உடையாமல் இருக்க வேண்டும். அதாவது உடையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேணும்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஸ்மோக்கிங்கை குறைக்கிறது மூலமோ, ரெகுலராக எக்ஸசைஸ் செய்வது மூலமோ, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மூலம் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணலாம். சேம் நேரத்தில் வந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், சுகர் இது எல்லாமே சரியாக கண்ட்ரோல்கள் வைத்திருந்தால் அந்த செல் வந்து உடையாது. அப்படி உடையாமல் இருந்தால், உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் அது வந்து உங்களோட இரத்த குழாயில் போய் டெபாசிட் ஆகி இருதய நோய்க்கு வழிவகுக்காது. ஒரு இருதய நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யோர் ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.